ஸோ நம்ம போன பார்ட்டில் வந்து எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் போர் செஞ்சு சிராஜுத்தௌலாவை வந்து கொண்டாங்க. ஸோ அந்த போர்லேயே பார்த்தீங்கன்னா போரை வந்து அவங்க ஆரம்பிக்கலை, ஆனால் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியக்கு அப்புறம் 1857 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து தங்களோட ட்ரேடிங்காக கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்போவுமே வந்து டைரெக்டாக எந்த ஒரு போரையும் இவங்க இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாறாக வந்து அரசியல் ரீதியாக, பொலிட்டிக்கல், எக்கனாமிக், பொருளாதார ரீதியாக, அப்புறம் டிப்ளமேட்டிக், இரு நாடுகளுக்குள்ளே இருக்கிற உறவு, அதில் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறது. ஸோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக், டிப்ளமேட்டிக் இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது சூழ்ச்சி வஞ்சம் பண்ணி அதன் மூலியமாக போர் தொடுத்து இல்லை வேறு ஏதாவது முறையில் இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. எதுக்கு? அவங்களோட வியாபாரத்துக்காக. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் 1764 இதில் முகலாய மன்னர் ஷாலமும் தோக்குறாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெசிடெண்ட்டை வந்து ஒரு ஒரு இந்தியன் ஸ்டேட்லேயும், அப்போ ராஜாங்கம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ராஜாங்கத்துலேயும் அவங்க ஒரு ரெசிடெண்ட்டை வந்து அமர்த்தினாங்க. இந்த ரெசிடெண்ட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அரசியல் மற்றும் பொருளாதார விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்கிறது. இதுதான் அவங்களோட வேலையை. ஸோ இந்த ரெசிடெண்ட் எந்தெந்த ஸ்டேட்லலாம் அமர்த்துறாங்களோ அதன் மூலயமா இவங்க அந்தந்த ஸ்டேட்டோட உள்ளூர் பிரச்சனையில தலையிட ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு அந்த சின்ன ராஜாங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே யார் வந்து அடுத்து மன்னராக போகிறது, அப்புறம் அந்த நாட்டில் யாரெல்லாம் வந்து நிர்வாக பொறுப்பில் உட்கார போகிறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுமே, ஒரு நாட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, இல்லை கலெக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுற போஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள டிசைட் பண்ணுற விஷயத்துலையும் இந்த ரெசிடென்ட் மூலயமா இந்த கம்பெனியை வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்போம், ஏன்னா அது அப்போது நம்ம நாட்டில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி ராஜாங்கம் எல்லா இடத்துலையும் ரெசிடென்ட் வச்சுருந்தாங்களா? ஆரம்பத்தில் கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து வியாபாரம் பண்ணி அங்கே கண்ட்ரோல் பண்ண நினச்சாங்களோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த மூவ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இது இல்லாமல் இடங்களை கைப்பற்றுறதுக்கு இன்னொரு மெத்தட் வச்சுருந்தாங்க, அதுக்கு பேர் தான் சப்சிடரி அலையன்ஸ். அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியன் சின்ன சின்ன சிறு மன்னர்களை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க, எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட வைக்கிறதுக்கு. அதான் இந்த பொலிட்டிக்கல், எக்கனாமிக், டிப்ளமேட்டிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதன்படி இந்த மன்னர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இராணுவ படையை வச்சுக்கக்கூடாது, மாற ஆங்கிலேயர்கள் தான் வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிடணும். இதுக்கு படையை வந்து ஆங்கிலேயர்கள் மெயின்டைன் பண்ணி இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாமூல் அப்படிலாம் சொல்லி, அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். ஸோ அதே மாதிரி மாமூல் கட்டிடணும். அப்படி அந்த காசு தரத்துக்கு வந்து மன்னர்கள் வந்து தவறுனா, எப்படி மாமூல் கட்ட தவறுனா ஏதாவது பொருள் ஏதாவது கொடுத்துடணும்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டிலேருந்து ஒரு பகுதியை வந்து இவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் வந்து பெனால்ட்டி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1801 கவர்னர் ஜென்ரலாக அப்போ இருந்தது ரிச்சர்ட் வெலஸ்லி. அவர் வந்து ஆவாத் நவாப் கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் பாதி நாட்டையே வாங்கிடுறாரு, ஏன்னா இந்த அமௌண்ட் கட்ட தவறிட்டாருன்னு சொல்லி. அதே மாதிரி ஹைதராபாடும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் இந்த அலையன்ஸ் குள்ள வராங்க, சப்சிடரி அலையன்ஸ் குள்ள. ஸோ ஹைதராபாத் நிசாமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காசு கட்ட தவறுனதுனால கொஞ்சம் டெரிட்டரியை வந்து ஆங்கிலேய கம்பெனிக்கு வந்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. சில சமயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டைரக்டாகவே போர் தொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனும் இருந்திருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு உண்மையாகவே வர அந்த அரசியல் ரீதியாகவும் இல்லை பொருளாதார ரீதியான த்ரெட், அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா அவங்க போர் தொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து மைசூர் கிட்ட நடந்துச்சு. மைசூர் சமஸ்தானம் கிட்ட இந்த பிரச்சனை வந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு. 18th century செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மைசூர் வந்து ரெண்டு வலிமையான மன்னர்கள் கையில இருந்துச்சு. அது யாருன்னா ஹைதர் அலி, அவரோட பையன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸோ ஹைதர் அலி பாத்தீங்கன்னா 1761 இருந்து 1782 வரைக்கும் ஆட்சி பண்ணாரு. திப்பு சுல்தான் 1782 இருந்து 1799 வரைக்கும் ஆட்சி பண்ணாரு. ரெண்டு பேருமே ஒரு காமனான விஷயம், ஒன்னு வீரர்கள், இன்னொன்னு வீர மரணம் அடைஞ்சாங்க. அவங்களோட நாட்டை வந்து காப்பாத்துறதுக்காக போர்ல அவங்களோட உயிரை மாஞ்சிக்கிட்டாங்க. மைசூர் சமஸ்தானம் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல மலபார் கோஸ்ட், கேரளால இருந்து இப்ப இருக்கிற கர்நாடகா வரைக்கும் இருக்கிற அந்த மலபார் கோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியோட ட்ரேட அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இங்கதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெப்பரும் காடமமும், மிளகும் ஏலக்காவும்
வாங்கிட்டு இருந்தாங்க, வாங்கி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க நாட்டுக்கு, யூரோப்புக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1785 திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா சாண்டல்வுட், சந்தனக்கட்டை, பெப்பர், காடமம் இதோட எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணுறாரு அவரோட துறைமுகங்கள் வழியா. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மேங்களூர் போர்ட் இருந்துச்சு, மீதி மலபார் கோஸ்ட்ல என்னென்ன போர்ட் இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாஹே, இந்த ரெண்டு போர்ட்டும் வந்து அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. இது இல்லாம அங்க இருக்கிற வியாபாரிகள் கிட்ட வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு திப்பு சுல்தான் சொல்றாரு. இது இல்லாம ஆரம்ப கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா திப்பு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு யார் கூட, பிரெஞ்சு கூட. பிரெஞ்சும் பிரிட்டிஷ்காரங்களும் எதிரிங்க. ஸோ இதனாலயும் உங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பு. இது இல்லாம தன்னோட ஆர்மியை வந்து என்ன பண்றாருன்னா மாடர்னைஸ் பண்றாரு, நவீனப்படுத்துறாரு. அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி யார்கிட்ட, பிரெஞ்சு கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறாரு அவங்களோட ஆர்மியை. இதுவும் வந்து ஆங்கிலேயர்களை வந்து இன்னும் கடுப்பாக்குது. ஹைதர் அலியையும் திப்பு சுல்தான் அவர்களை ரெண்டு பேரையும் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு ஆம்பிஷியஸ், அதாவது அவங்களுக்கு பெரிய லட்சியம் இருக்கு, இது இல்லாம ரொம்ப அரகண்டா இருக்கிறாங்க, பேச்சே கேட்க மாட்டாங்க, அப்புறம் டேஞ்சரஸா இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப ஆபத்தானவங்க இவங்க. இவங்களை வந்து எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அடக்கிடணும் இல்ல அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரங்க. சோ இதனாலேயே 4 போர் நடந்துச்சு. அதை வந்து ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோன்னு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மைசூர் வார் நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1767 ல இருந்து 69 வரைக்கும் நடந்துச்சு. சோ அதுல ஹைதர் அலி வின் பண்ணிடுறாரு, வெற்றி அடைஞ்சிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து 1780 ல இருந்து 84 நடந்துச்சு, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். அதுல 82 ஹைதர் அலி அவர்கள் வந்து இறந்து போறாரு போர்ல. அது ரெண்டு விதமா இருந்துச்சு அந்த வார்ல. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சைட்ல வெற்றி இருந்துச்சு, ஹைதர் அலியா இருக்கட்டும் இல்ல சைட் பை சைட்ல திப்பு சுல்தான் அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அங்கங்க வின் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த போர் வந்து ரொம்ப பயங்கரமா போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர்னு போட்டு அது க்ளோஸ் ஆகுது, எண்ட் ஆகுது அந்த வார். நெக்ஸ்ட் வந்து 1790 92 நடந்துச்சு. இதில் கம்பெனி வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதன் முடிவாக வந்து ட்ரீட்டி ஆஃப் சிறீரங்கப்பட்டினம் அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை போடுறாங்க. அந்த சிறீரங்கப்பட்டினம் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தான் வந்து ஆங்கிலேயர்கள் இவ்வளோ மோசமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி சிறீரங்கப்பட்டினமாக்குனாங்க, நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினமே சொல்லுவோம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ இந்த போரே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, திப்பு அவர்கள் வின் பண்ணியிருப்பார், ஆனால் நம்ம நாட்டில் எப்போவுமே போரில் வந்து எதிரிங்க நம்பாளுங்களே இருப்பாங்க. ஸோ அந்த சமயம் மராட்டியர்கள், ஹைதராபாத் நிசாம் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துடுறாங்க கிழக்கிந்திய கம்பெனியோட இங்கிலீஷ்காரங்களோட. ஸோ இதனால தான் அவர் தோத்து போறாரு. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த ட்ரீட்டி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி சைன் பண்ணுறாரு. தன்னோட ரெண்டு மகன்களை வந்து ஹோஸ்டேஜாக ஆங்கிலேயர்கள் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க, பிணை கைதியாக வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்போ நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1799 கடைசி அண்ட் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ இதில் தன்னோட தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தை காப்பாற்றுறதுக்காக வீரமரணம் அடைகிறாரு திப்பு சுல்தான் அவர்கள். இதுதான் அவரோட கடைசி போர், 1799. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒடையாஸ், அவங்களையே திருப்பி அவங்க வம்சாவளியில் இருக்கிறவங்களையே அமர்த்திடுறாங்க ஆட்சி பண்றதுக்கு. ஆனா சப்சிடரி அலையன்ஸ் போட்டுறாங்க, அதாவது கப்பம் கட்டணும், கப்பம் கட்டலன்னா கொஞ்சம் பகுதியை வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து புடுங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆங்கிலேயர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மராட்டியர்களையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்களையும் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ 1761 மராட்டியர்கள் ஏற்கனவே தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் தோத்து போயிட்டாங்க. துரானி எம்பையர் அஹமத் ஷா அப்தாலி தலைமையில் அந்த போரில் மராட்டியர்கள் தோத்து போனதுனால டெல்லியை வந்து தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்ச கனவு தகர்ந்து போயிடுச்சு. மராட்டிய சாம்ராஜ்யமே பார்த்தீங்கன்னா மாநிலங்களை பிரிஞ்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு அவங்களோட ப்ராவின்ஸோ இல்லை மாநிலத்தையும் வந்து சீஃப்ஸ், அவங்க பேர் வந்து சர்தார், அவங்க தான் தலைமை தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஒரு சீஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜாங்கம் மாதிரி அரச குடும்பம், சிந்தியா, ஹோல்கர், கெய்க்வாட், போன்ஸ்லே, இந்த பேர்லாம் இப்போ சில பிரபலங்களோட சேர்த்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குடும்ப பேர்லாம். ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேஷ்வான்றவருக்கு கீழே ஒரு கன்ஃபிட்ரஸியாக இருந்தாங்க. கன்ஃபிட்ரஸின்னா ஒரு கூட்டு அரசாட்சி. இப்போ யூஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் ஆரம்பத்துலேருந்து ஒரு கன்ஃபிட்ரஸியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு கூட்டு ஆட்சியாக. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து கூட்டாக ஆட்சி பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த அரச குடும்பங்கள் வந்து அவங்களும் தனியாக ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவங்களோட அல்டிமேட் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா அப்போ மராத்தா எம்பையர் தான் மேலே இருந்துச்சு. ஸோ அது அப்போ யார் கீழே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாஸ், அவங்க தான் அப்போ வந்து பிரின்சிபல் கண்ட்ரோலராக இருந்தாங்க. ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி, சத்ரபதி சிவாஜி போன்ஸ்லே அவர் தான். அவர் போன்ஸ்லே குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்போது மராட்டியர்களோட பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியாக இருந்தவங்க வந்து பேஷ்வா, அவங்க
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் வம்சாவளியில் வரவங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தாங்க. இராணுவ ரீதியாகவும் இருக்கட்டும் இல்லை நிர்வாக ரீதியாகவும் இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே அவங்க தலைமை தாங்க ஆரம்பித்தாங்க. தலைமையகம் பார்த்தீங்கன்னா புனேவாக இருந்துச்சு, பாம்பே கிடையாது. அப்போ வந்து புனேயில் இவங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மஹஜி சிந்தியா அப்புறம் நானா ஃபத்னஸ் இல்லை ஃபத்னவிஸ், ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ரொம்ப சிறந்து விளங்கிய மராட்டிய வீரர்கள், இது இல்லாமல் அரசியல்வாதிகளும் கூட. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மராட்டியர்களை வந்து ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடை செஞ்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார், அதாவது மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களும் நடந்த போர் பார்த்தீங்கன்னா 1782. அந்த போரில் பார்த்தீங்கன்னா யாருமே ஜெயிச்சதா இல்லை. முடிவில் வந்து ட்ரீட்டி ஆஃப் சல்பாய், அதை வந்து மராட்டியர்கள் சார்பில் நெகோஷியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மஹஜி சிந்தியா அவர் தான். அப்புறம் இரண்டாவது ஆங்கிலோ மராட்டா வார் பார்த்தீங்கன்னா 1803-1805 வரைக்கும் நடந்துச்சு, ரெண்டு வருஷம் நடந்துச்சு அந்த போர். ஸோ அதில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களோட கை ஓங்குச்சு, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே ஒரிசா அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யமுனை நதியோட வடக்கில் ஆக்ராவாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் எல்லாமே ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழித்து மூன்றாம் அப்புறம் கடைசி ஆங்கிலோ மராட்டா வார் நடந்துச்சு. அதில் 1817 1819 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதில் முழுமையாக ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி அடைஞ்சு மராட்டியர்களை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. அதன் முடிவாக பார்த்தீங்கன்னா பேஷ்வா அப்போ அவரை வந்து கைது பண்ணி அந்த பதவியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ணி அவரை கான்பூர் பக்கத்தில் பித்தூர்ன்ற இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பென்ஷனோட மாதம் மாதம் பென்ஷன் வரும்ன்ற மாதிரி. ஸோ மராட்டியர்களை வந்து வெளியேற்றதுனால ஆங்கிலேயர்கள் இப்போ விந்திய மலைப்பகுதி கீழே தெற்குல சவுத்துல வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஸோ ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா லார்ட் ஹேஸ்டிங்ஸ். இவருக்கு முன்னாடி லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தாரு, அவரும் இவரும் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து மார்க்கஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரான்சிஸ் ராடன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இவர் 1813 1823 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஸோ அவர் ஒரு பாலிசி கொண்டு வர்றாரு, பாராமவுண்ட்ஸி அப்படின்னா அல்டிமேட் அத்தாரிட்டி, அதாவது அனைத்துக்கும் மேல் ஒரு அதிகாரம். ஸோ கம்பெனியை வந்து இந்த பாராமவுண்டசியை வந்து கையில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா இந்திய ராஜாங்கத்தை விட நாங்கள் தான் வந்து பாராமவுண்ட், நாங்கள் தான் வந்து அல்டிமேட் அத்தாரிட்டி, நாங்கள் தான் வந்து எஜமானர்கள் அப்படின்ற ஐடியாவை கொண்டு வராங்க. ஸோ அதனால கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தேவைக்கு நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு இந்திய ராஜாங்கத்தையும் கைப்பற்றுற வேலையாக இருக்கட்டும் இல்லை கைப்பற்றிடுவோம் அப்படின்னு மிரட்டுற வேலையாக இருக்கட்டும், இந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்க நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களோட தேவைக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதே ஆங்கிளோட அடுத்தடுத்து வியூவில் வந்து இவங்க இன்னும் விரிவாக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிற கிட்டூர், அங்கே ராணி சென்னம்மா, இவங்க போர்க்கொடி பறக்குறாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் மகனும் இறந்து போயிடுறாரு, அப்புறம் ஒரு மகனை வந்து தத்தெடுக்கிறாங்க, தத்தெடுத்து அவரை வந்து மன்னரை அறிவிக்கிறாங்க ராணி சின்னம்மா. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கல, ஏற்றுக்காம உங்களோட நாடு எங்களோடது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கலெக்டரையும் அமர்த்துறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராணியோட கோட்டையை கைப்பற்ற நினைக்கிறாரு, ஆளுங்களே அனுப்புகிறாங்க. ஸோ இப்படியே வந்து போர் மூண்டு வீரத்தோட போராடுறாங்க ராணி சின்னம்மா. ஸோ 1824 அப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, சிறையில் அடைச்சி 1829 இறந்துடுறாங்க ராணி சின்னம்மா. இவங்களை கிட்டூர் ராணி சின்னம்மா கூட சொல்லுவாங்க. இவங்களோட எய்டு எப்பவும் கூட நம்பிக்கையானவராக இருந்த ஒருத்தர் வந்து ராயண்ணா. இவர் சங்கோலின்ற கிராமத்துலேருந்து வந்தவர், ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தார். ஸோ இவரை சங்கோலி ராயண்ணான்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ராணி இறந்ததுக்கு அப்புறமும் இந்த போராட்டத்தை தொடர்றாரு. மக்களும் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்கனவே ராணிக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, அடுத்து இவருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்களோட சப்போர்ட்டோட பல இடங்களில் ஆங்கிலேயர்களோட கேம்ப் எல்லாம் காலி பண்ணிடுறாரு, அப்புறம் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறாரு. ஆனால் அவரையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சூழ்ச்சியோட பிடிச்சிடுறாங்க. 1830 அவரை ஒரு ஆலமரத்தில் தூக்கில் தொங்க விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஆங்கிலேயர்களை வீரத்தோடு எதிர்த்தாங்க. இவங்களை பற்றி இன்னும் நம்ம அடுத்து நிறைய பார்ப்போம். அதே மாதிரி 1830s அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ரஷ்யாவை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ரஷ்யர்கள் வந்து ஏஷியாவை குறுக்கால தாண்டி நார்த் வெஸ்ட் வழியாக, அதாவது வடமேற்கு வழியா இந்தியாக்குள்ள நுழைஞ்சிருவாங்க, இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இதனால அந்த நார்த் வெஸ்ட் பகுதியை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன பண்றாங்க ஆப்கானிஸ்தானோட போர் தொடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார்
ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து 1838லேருந்து 1842 வரைக்கும் நடக்குது. இதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு இன்டைரக்ட் ரூல் தான் வச்சுக்க முடியுது அங்கே. அடுத்து 1843ல் வந்து சிந்த் பகுதியை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு போகுது. ஆனால் பஞ்சாபில் மகாராஜா ரஞ்சித் சிங் அப்போ ஆட்சியில் இருக்கிறாரு. அவர் சிங்கம் மாதிரி அந்த சமயத்தில் அவர் ஒன்றும் பண்ண முடியல. 1839 அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை போர் தொடுக்கிறாங்க. ஆங்கிலோ சீக் வார் நடந்துச்சு. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வின் பண்ணுறாங்க. செகண்ட் வாரில் ஒரு வழியாக 1849ல் பஞ்சாப் முழுவதுமாக தங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த அனெக்ஸேஷன் பாலிசியோட கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லார்ட் டெலோசி கிட்ட வந்து முடியுது. ஸோ அவர் 1848லேருந்து 1856 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறாரு. ஸோ அவர் கொண்டு வர பாலிசிக்கு பேர் தான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ இங்கே லேப்ஸுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை மாறி போகிறது. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து கை மாறி போகிறது தான் லேப்ஸுன்ற பொருள் இங்கே. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய மன்னர் வந்து ஆண் வாரிசு இல்லாமல் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவரோட நாடு வந்து இல்லை அரசு வந்து ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போயிடும், கை மாறிடும். ஸோ இதை சாக்கா வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1848ல் சத்தாரா, அப்புறம் 1850ல் சாம்பல்பூர், 1852ல் உதய்பூர், 1853ல் நாக்பூர், அப்புறம் 1854ல் ஜான்சி, இப்படின்னு அடுத்தடுத்த நாடுகளை தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க ஆங்கிலேயர்கள். கடைசி 1856ல் ஆவாதை வந்து தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணமான இருக்கும், அப்ளைஜ்ட் பை டியூட்டி டு ஃப்ரீ த பீப்புள் ஃப்ரம் த மிஸ்கவர்மெண்ட் ஆஃப் த நவாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆவாத் மக்களை நவாபோட தவறான ஆட்சியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எங்களோட கடமை அப்படின்னு சொல்லி நவாபை வந்து ஹியூமிலேட் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணி அவரை ஆட்சியிலேருந்து அகற்றி ஆவாதை தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இதனால் மக்களே வந்து கொந்தளிச்சு போயிடுறாங்க. ஸோ 1857 ரிவோல்ட், நம்ம ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்டம், அப்போது ஆவாத் மக்களே வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த புரட்சியில் சேர்ந்து போராடினாங்க. ஸோ இது வரைக்கும் கம்பெனியோட பொலிட்டிக்கல் பாலிசி பற்றி பார்த்தோம், அப்புறம் எப்படி மிலிட்ரி யூஸ் பண்ணாங்க அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே சமயத்தில் அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.